டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.4 இல்லை ரிமைனிங் சம்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூவி அண்டு டபிள்யூ ஆர் ரிலேட்டட் பை 1/U = 1/V + 1/W. If V is equal to 3 - 4i and W is equal to 4 + 3i, find U in Cartesian form or rectangular form. Rectangular form க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டீஷியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 exercises அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு பேர் என்ன அப்படின்னு கார்டீஷியன் ஃபார்ம்னு சொல்லலாம், அல்லது ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ரிலேட் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 3 unknowns இருக்குதா, அதில் அவன் 2 unknowns கொடுத்துட்டான். வியோட வேல்யூவையும் டபிள்யூட வேல்யூவையும் கொடுத்துட்டான். இப்போ நம்ம இயோட வேல்யூவை இன் கார்டீஷியன் ஃபார்மில் கேட்குறான். இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, 1/V ஃபைண்ட் 1/V and 1/W இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்மில் 1/Vயோட வேல்யூவையும் 1/W வேல்யூவையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/V எடுத்துக்குவோம். 1/Vனா Vயோட வேல்யூ கொடுத்துட்டான் 3 - 4i-னு. இப்போ 1/3 - 4i அப்படின்னு வந்துடும். இப்போ இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் இல்லை. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த 3 - 4i-னுடைய காஞ்சி கேட்டனால நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அப்போ 3 - 4i-னுடைய காஞ்சி கேட்டு வந்து 3 + 4i. இப்போ 3 + 4i-ஆல் நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், 1 × 3 + 4i, 3 + 4i நியூமரேட்டரில் வந்துடும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா a - ib × a + ib அந்த ஃபார்மில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அதோட காஞ்சிகேட், அப்படி இருந்தால் அதோடய ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு, ரியல் பார் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார் ஸ்கொயர். ரியல் பார் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார் ஸ்கொயர், அதாவது x + iy × x - iy அப்படின்னா x² + y² அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அப்போ 9 + 16, 3a² பண்ணால் 9, 4a² பண்ணால் 16. அப்போ டினாமினேட்டர் வந்து 9 + 16 வந்துடும். அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 + 4i / 25 அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா, இதை a + ib ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ 3/25 + 4/25i அப்படின்னு வந்துடும். இப்போ அதே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 1/W ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம். அப்போ 1/4 + 3i, ஏன்னா டபிள்யூட வேல்யூ கொடுத்துருந்தாங்க 4 + 3i-னு. அப்போ 1/4 + 3i-னு வரும். இப்போ இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த 4 + 3i-னுடைய காஞ்சி கேட்டினால நியூமரேட்டரி டினாமினேட்டரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 + 3i-னுடைய காஞ்சி கேட்டு வந்து 3 - 4i. இப்போ 3 - 4i-ஆல் நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ 1 × 4 - 3, 4 - 3 நியூமரேட்டர் வந்துடும். டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது, 4 + 3i × 4 - 3, a + ib × a - ib. அப்போ a² + b² அந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணணும். அப்போ அந்த ஃபார்மேட்டில் இங்கே ரைட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஏ அப்படிங்கிறது 4, bங்கிறது வந்து என்னது 3. அப்போ 16 + 9 அப்படின்னு ஒரு டினாமினேட்ரு. அப்போ அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா 4 - 3i / 25. ஓகேங்களா, இப்போ இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ 4/25 - 3/25i அப்படின்னு வந்துடும். இப்போ கிவன் ரிலேஷன் என்னென்னு பாருங்கள், 1/U = 1/V + 1/W. இப்போ அதில் 1/Vயோட வேல்யூவையும் 1/W வேல்யூவையும் கொண்டு சப்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ அதை டுகெதர் பண்ணோம் அப்படின்னா ரியல் இமேஜினரியாக தனித்தனியாக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், a + ib ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ரியல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எது ரியல் பார்ட்டு, 3/25, 4/25 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குன்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ 7/25 அப்படின்னு வந்துடும். அடுத்து இமேஜினரி பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்,
अगेन आड पड़ रहा फोर बै ट्वेंटी फै अगे इमेजी पाता माइनस थ्री बै ट्वेंटी फै अब फोर थ्री पेटना वो वन अब वन बै ट्वेंटी फैंव ओके नमुक इोड वन बै यू नमुक फैंड अवट पड़ो नमुक यू दूँ इंजे मॉडिफाई पड़ो अब सेवन प्लस ई डिवाइडेड बाय ट्वेंटी फैंड इत रेसी प्रोवल मतन अब यूस ईक्वल ट्वेंटी फै सेवन प्लस ई अब वो अब रेक्टांगुलर फॉर्म कन्वर्ट पड़े सेवन प्लस ईनोड कांजी केटना न्यूमरेटर डिनोमिनेटर मल्टिप्ले पड़ेंगे अब सेवन माइनस ई बाय सेवन माइनस ई ओके अब न्यूमरेटर पाती ट्वेंटी फै इंट सेवन माइनस ई अब डिनोमिनेटर पाती ए प्लस ई बी ए माइनस ई बी अंत फॉर्मेट अब सेवन स्क्वायर प्लस वन स्क्वायर दट इज ईक्वल टू फार्टि नईन प्लस वन अब डिनोमिनेटर अब फिफ्टी ट्वेंटी फै फिफ्टी कैनसल पड़ी अब उम्मीद बैल टू वो अब ए प्लस ईबी फॉर्म कन्वर्ट पड़ेंगे ए बै सेवन बै टू माइनस वन बै टू ई अब इज ए रेक्वेर वैल्यू ऑफ द यू इन कार्टेशियन फॉर्म और रेक्टेंगुलर फॉर्म ओके रेक्टेंगुलर फॉर्म के इन नेम वो कार्टेशियन फॉर्म नेक्स्ट सम फिफ्थ सम पारेंगे प्रूव द फॉलोइंग प्रॉपर्टीज நம்ம எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம் அதில் டென் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அதில் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன் இப்போ நம்ம இன்னொரு த்ரீ ப்ராப்பர்ட்டி இந்த சம்ஸில் பார்க்க போகிறோம் இந்த ஃபிஃப்த்து சம்மில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கோம் அப்படின்னா இசட் இஸ் ஏ ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காஞ்சிகேட் எடுத்தோம்னா இட்ஸ் செல் அரே அதுக்கு அரே தான் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதுக்கு ப்ரூஃப் பாருங்கள் லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு எடுத்துருக்கேன் அப்போ அது காஞ்சிகேட் என்னன்னு சொல்லுங்கள் எக்ஸ் மைனஸ் ஐவை ஓகேங்களா இப்போ இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்தாலே கான்வெர்ஸ் பார்த்தோம் ஆல்சோ ட்ரூ அப்படிங்கிறது மீனிங்காக எஸ்டர்டே கிளாஸ்லேயே சொன்னேன் அதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம தனியாக கான்வெர்ஸ் பார்ட் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட் சொன்னோம்னா அனதர் பார்ட்டும் அதிலே என்னது ப்ரூஃப் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே அவசியம் பண்ணிக்கணும் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன சொல்லணும் இசட் இஸ்ஏ ரியல்னு சொல்லணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டு என்ன சொல்ல போகிறோம் இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இசட் இஸ்ஏ ரியல் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பாரா இப்போ இஃப் அண்ட் ஒன்லி அது எப்படி ரைட் பண்ணால் இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஐவன்னு எடுத்துருக்கோம் கொஞ்சம் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் இஸ் ஈக்குவல் இசட் பாரோட வேல்யூ வந்து இப்போ எக்ஸ் மைனஸ் ஐவை ஓகேங்களா இப்போ இந்த சிம்பிள் அப்படியே கண்டினியூவாக நம்ம ரைட் பண்ணிட்டு வரணும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் லெஃப்ட்டில் வந்துச்சுனா இட் வில் பிகம் மைனஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஐஒய் லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐஒய் ஆல்ரெடி ஒரு ஐஒய் இருக்கா அப்போ டூ ஐஒய்னு வரும் டூ ஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மீன் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு ஜீரோ ஒய்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு என்ன மீனிங்க இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இசட்டில் இமேஜினரி பார்ட் ஜீரோ வந்துருச்சுன்னா இசட் வேல்யூ எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்துருமா எக்ஸ் இப்போ தட் இஸ் எக்ஸ் இஸ் ஏ பியூர்லி ரியல் இதில் இமேஜினரி பார்ட்டே இல்லை அதனால் இசட் இஸ் ஏ ரியல் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு சம் தான் ப்ரூஃபு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இதில் டூ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கான் அதில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்க்கலாம் ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூ அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் இசட் பார் இசட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இது ஒரே சம்னால இசட்டை வந்து ஃபஸ்ட்டே அசியூம் பண்ணிட்டோம் அதனால் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்போ இசட் பார் என்னவாக இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது ஐஒய் ஐஒய் கேன்சல் ஆகி அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு டூ எக்ஸு ஓகேங்களா அந்த டூ ரைட்டில் உள்ள டூ லெஃப்ட்டில் விட்றோம்னா மல்டிப்ளைல இருக்குது லெஃப்ட்டு வந்து இட் வில் பிகம் டிவைட் அப்போ இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்துடுவோம் ஓகேங்களா அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ரியல் பார்ட் ஆஃப் இசட் தட் இஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூ அப்படின்னு சார் அடுத்து அதிலேயே நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இசட் மைனஸ் இசட் பாருங்கிற கான்செப்ட் எடுத்துக்குவோம்
இப்போ இசட் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதை ப்ராக்கெட்டில் போட்டுங்க மைனஸ் பண்ணுறதுனால. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வரும். ஓகேங்களா, இப்போ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்ட்டில் என்ன இருக்குது, ஐஒய் ப்ளஸ் ஐஒய், ஐ டூ ஒய்னு சொல்லலாம் இல்லை டூ ஐஒய்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். இப்போ இதில் ஒய்யை மட்டும் ரைட்டில் வச்சுட்டு ஐ டூ லெஃப்டில் கொண்டு வந்தனா டிவைடில் வரும். அப்போ இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய் இஸ் ஏ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட், ஒய் இஸ் கால்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஒய் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். Go to next sum. Find the least value of the positive integer n for which root 3 plus I whole power n is real and purely imaginary. இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் என் அப்படிங்கிறது எப்போ பியூர்லி ரியலாக இருக்கும், எப்போ பியூர்லி இமேஜினரியாக இருக்கும், என்னைக்கு என்ன வேல்யூ கொடுத்தா. சரிங்களா, மோர் தென் ஒன் வேல்யூக்கு பியூர்லி ரியல் பியூர்லி இமேஜினரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் லீஸ்ட்டு பாசிபிள் வேல்யூ என்னென்னு கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஐ பவர் ஃபோரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஐ பவர் ஃபோரோட வேல்யூ 1, அதே ஐ பவர் 8 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். சரிங்களா, இப்போ ஐ பவர் 12 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். இதில் லீஸ்ட் பவர்னு பார்த்தா அந்த 4 தானே லீஸ்ட் பவரு, அதேமாரி தான். இங்கே என்னக்கு நம்ம வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணும்பொழுது மோர் தென் ஒன் வேல்யூக்கு இந்த ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர்னோட வேல்யூ வந்து என்ன வர சான்ஸ் இருக்குது, ரியலாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, பியூர்லி இமேஜினரியாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதில் லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சான்ஸ் இப்போ பார்க்கலாமா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இப்போ எண்ணுக்கு 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர்னு வருது, ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். ஏ அப்படிங்கிறது ரூட் த்ரீ, பிங்கிறது வந்து இப்போ என்னது ஐ. அப்போ ஏ ஸ்கொயர்னால் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் 3, ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஐ ஸ்கொயர் பண்ணால் ஐ ஸ்கொயர், ப்ளஸ் 2ab 2 ரூட் த்ரீ ஐ அப்படின்னு வரும். இப்போ 3 மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ உங்களுக்கு தெரியும் மைனஸ் 1. அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் 2 ரூட் த்ரீ ஐ. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் 2 என்ன வரும் உங்களுக்கு, 3 minus 2 ப்ளஸ் 2 ரூட் 3 ஐன்னு வந்துடும். இதில் 2 காமனாக எடுத்தீங்க, அப்போ 2 × 1 ப்ளஸ் ரூட் 3னு வருமா, இதான் ரூட் 3 ப்ளஸ் ஐ தான் ஹோல் ஸ்கொயர். இது வந்து இன்னமும் நமக்கு பியூர்லி ரியல் வரல. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படி n ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணுவோம். அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 3னு வந்துடுமா, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இந்த இருக்கு பாருங்கள், 2 × 1 ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ இன்ட்டு இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ, அதை அப்படியே ரைட் பண்ணிப்போம். இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, 2 மட்டும் அப்படியே அவுட் சைடில் இருக்கட்டும். இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இப்போ 1 × √3 ரூட் த்ரீ, அடுத்து அதே 1 எடுத்துக்கிட்டு ஐயை மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ, அடுத்து ரூட் த்ரீ எடுத்துக்கிட்டு ரூட் த்ரீ ஐ எடுத்துக்கிட்டு ரூட் த்ரீ மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 2 × √3 வரும், 3i வந்துடும். அடுத்து ரூட் த்ரீ ஐ எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஐயை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, இப்போ மைனஸ் ரூட் 3னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 3i ப்ளஸ் ஐ 4i வரும், அவுட் சைடில் ஒரு 2 இருக்குது, அப்போ 8i. இது பியூர்லி இமேஜினரி, இங்கே ரியல் பார்ட்டே வரல, ஐ பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ விச் இஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போ வென் என் ஈக்குவல் டு 3 அப்படிங்கும்போது ரூட் 3 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் என் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதேமாரி பாருங்கள், இப்போ அடுத்து இப்படி n ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணுவோம்.
இப்போ என் ஈக்குவல் டு 4 போட்டோம் அப்படின்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் ஃபோர்னு வரும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ அந்த ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் த்ரீயோட வேல்யூ வந்து நமக்கு நீங்கள் பார்த்துருக்கோம் 8i-னு, அதை கொண்டு சப்ஜெக்ட் பண்ணிங்க இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐன்னு வரும். இப்போ 8 மட்டும் அவுட் சைடில் வச்சுட்டு ஐயை உள்ள வழியில் பண்ணுங்கள். இப்போ ரூட் த்ரீ ஐ மைனஸ் 1 அப்படின்னு வரும், ஏன்னா ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் 1. அடுத்தது பாருங்கள், அப்போ 8 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் த்ரீனு அப்படியே ஆல்டர் பண்ணி எழுதிக்கிங்க. இப்போ என்னுக்கு 5-னு அப்ளை பண்ணுவோம். என்னுக்கு 5 அப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 5-னு வரும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 4 இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ. இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 4-ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 8 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் த்ரீன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ. இப்போ இந்த ப்ராக்கெட் ரெண்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1-ஐயும் ரூட் த்ரீ மடியில் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ரூட் த்ரீ. அதே மைனஸ் 1-ஐயும் ஐயும் மடியில் பண்ணோம்னா மைனஸ் ஐ. ரூட் த்ரீயையும் ரூட் த்ரீயும் மடியில் பண்ணோம் அப்படின்னாக்கா 3i. சரிங்களா. அடுத்தது ரூட் த்ரீ ஐ ஐ மடியில் பண்ணோம் அப்படின்னாக்கா ஐ ஸ்கொயர் காலி மைனஸ் வர்றதுனால இப்போ மைனஸ் ரூட் த்ரீன்னு வந்துடும். இப்போ மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் 2 ரூட் த்ரீ. 3i-ல 1i போயிட்டுனாக்கா 2i. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட்டில் ஒரு 2 காமனாக இருக்குது டேக்கிங் அவுட் சைட். அப்போ ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது, நான் ஒரு மைனஸ் 2 காமனாக எடுத்திருக்கேன். அப்போ மைனஸ் 2 காமன் எடுத்துனா மைனஸ் 16 அப்படின்னு வந்துடும். இல்லை இப்போ ரூட் த்ரீ மைனஸ் ஐ அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா மைனஸ் 10 ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 10 மைனஸ் ஆயிரும். இப்போ என்னுக்கு 6-னு அப்ளை பண்ணுவோம். இப்போ என்னுக்கு 6-னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 6-னு வரும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 5 இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 5-ஓட வேல்யூ வந்து மைனஸ் 16 இன்ட்டு ரூட் த்ரீ மைனஸ் ஐ. இப்போ அதை கொண்டு வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்க இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ. இப்போ பாருங்கள் மைனஸ் 16 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ மைனஸ் ஐபி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐபி. அப்போ என்னது, ஒரு காஞ்சிகேட்டையும் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் வழியில் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் வருமா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் 3, இப்போ ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, இப்போ 3 ப்ளஸ் 1 4-னு வந்துடும் ப்ராக்கெட்டில். அப்போ 4 × −16 − 64 இது பியூர்லி ரியல். இதில் ஐங்கிற பார்ட்டே இல்லை, அதனால் விச் இஸ் பியூர்லி ரியல். வென் என் ஈக்குவல் டு 6 ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் பவர் என் இஸ் பியூர்லி ரியல். இதான் நம்ம வந்து இப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண என்னுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எகெயின் பியூர்லி இமேஜினரி வர சான்ஸ் இருக்குது, அதேமாரி பியூர்லி ரியல் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு சான்ஸை சூஸ் பண்ணுறோம், அதான் லீஸ்ட்டு சான்ஸு. இந்த சம்பவம் உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியலில் போலார் ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் மெட்டீரியல் அனுப்பிச்சிருப்போம். நீங்கள் இப்போ அதையும் இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ உள்ள நாலேஜுக்கு நம்ம வந்து இந்த மாடலில் தான் போட முடியும். இன்னும் ஒரு 2 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் தான் அந்த போலார் ஃபார்ம் பற்றி நமக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு இந்த மாடல்லே டீச் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாடலே இப்போதைக்கு இது இப்போ இந்த சம்பவம் நோட் பண்ணி வச்சிக்கிங்க. ஒரு 2 எக்ஸசைஸ் அப்புறம் அதாவது போலார் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் நம்ம பார்ப்போம் இந்த லெசனில். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் கார்டீஷியன் ஃபார்ம். போலார் ஃபார்ம் பார்க்கும்போது இதே சம்ம நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக நம்ம இதுக்கு ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஓகே, கோ டு நெக்ஸ்ட் சம். ஸோ தட் 2 + i√3 ஹோல் பவர் 10 − 2 − i√3 ஹோல் பவர் 10 இஸ் பியூர்லி இமேஜினரி. அதே பாருங்கள், 19 ஆனது அதாவது சப்டிஷன் 1 அடுத்து சப்டிஷன் 2. 19 − 7i/9 + i ஹோல் பவர் 12 + 20 − 5i/7 − 6i ஹோல் பவர் 12 இஸ் ரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டுக்கு ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம வந்து இசட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். லெட் இசட் ஈக்குவல் டு 2 + i√3 ஹோல் பவர் 10 − 2
டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இதுக்கு டேக்கிங் காஞ்சிகேட் ஆன் போஸ் சைட். காஞ்சிகேட் எடுக்கும் பொழுது இசட் பார் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் மைனஸ் டூ, டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் ஹோல் பார் அப்படின்னு போடணும். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நமக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் அப்படிங்கிறத எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை டூ பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது இங்கே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கனால இப்போ இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சேம் டைப் தான். இப்போ இந்த காஞ்சிகேட்டை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென்னுக்கு ஒரு பார், சரிங்களா. அடுத்தது டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென்னுக்கு பார். இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இசட் பவர் என் ஹோல் பார் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இசட் பார் ஹோல் பவர் என் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை என் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு காஞ்சிகேட் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே காஞ்சிகேட் எடுத்து என் டைம் மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா டென் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி காஞ்சிகேட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டே காஞ்சிகேட் எடுத்து டென் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோ பார் ஹோல் பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பார் ஹோல் பவர் டென் அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீக்கு பார் போட்டால் காஞ்சிகேட் எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீன்னு வந்துடும் ஹோல் பவர் டென் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பிகம்ஸ் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்லேயும் ஒரு மைனஸை காமனாக எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் டெம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டெம் மைனஸை சேஞ்ச் ஆகிடும். அப்போ மாற்றி எழுதணும் ப்ராக்கெட்டில், டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் அப்படின்னு எழுதணும். இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இசட்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, அது அப்படியே இங்கே இருக்கும் இந்த ப்ராக்கெட்டில். அப்போ இதுவரை இசட் போடலாமா. அப்போ லெஃப்டில் என்ன வந்துச்சு, இசட் பார். இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் அப்படின்னு வந்திருக்கு. அது தட் இஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு ரைட் பண்ணலாமா. இப்போ என்ன இங்கே வந்திருக்குது, இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்திருக்குது. அது அப்படியே இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்லே இது பார்த்தோம். இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஸ்டர்டே கிளாஸில் இதுக்கு ப்ரூஃப் நடத்திருப்பேன், இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருந்தால் இசட் இஸ் ஏ பியூர்லி ரியல்னு பார்த்துருப்போம். இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னால் அது பியூர்லி இமேஜினரி. இப்போ நமக்கு இசட் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்குது, மைனஸ் இசட் பார்னு கிடச்சிருக்கு. அதனால் இது பியூர்லி இமேஜினரி, ஒரு ப்ரூஃப் ஓவரா. சரி, அடுத்த பாருங்கள், அதில் நெக்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த நெக்ஸ்ட் சப்டிவிஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கொடுத்துருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம ஏ ப்ளஸ் ஐபி அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிறோம், 19 மைனஸ் செவன் ஐ பை நைன் ப்ளஸ் ஐ. இப்போ 9 ப்ளஸ் ஐனுடைய காஞ்சிகேட் வந்து 9 மைனஸ் ஐ அப்படின்னு தெரியும். அப்போ 9 மைனஸ் ஐயால் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள், 19 இன்ட்டு 171. அடுத்தது பாருங்கள், அதே 19 எடுத்துக்கிட்டு மைனஸ் ஐயை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 19 ஐ. அடுத்தது மைனஸ் செவன் ஐ எடுத்துக்கிட்டு இப்போ 9 மல்லியில் பண்ணோம்னா மைனஸ் 63 ஐன்னு வந்துடும், சரிங்களா. அடுத்தது மைனஸ் செவன் ஐ எடுத்துக்கிட்டு மைனஸ் ஐயை மல்லியில் பண்ணோம்னா மைனஸ் 7. ஏன்னா ஐ ஸ்கொயர் வேல்யூ ஒரு மைனஸ் 1 வரும், ப்ளஸ் இந்த அது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு அதில் ஒரு மைனஸ் வரதுனால மைனஸ் 7. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஐபி இன்டு ஏ மைனஸ் ஐபி ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட காஞ்சிகேட். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ ரியல் பார்ட்டுங்கிற 9, இமேஜினரி பார்ட்டுங்கிறது 1. அப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 81 ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 171 7 மைனஸ் பண்ணுங்கள் 164, மைனஸ் 19 ஐயையும் மைனஸ் 63 ஐயும் ஆட் பண்ணுங்கள் மைனஸ் 82 ஐன்னு வரும். நியூமரேட்டரில் வாட் இஸ் எ காமன் ஃபேக்டர், 82 இஸ் ஏ காமன் ஃபேக்டர் டேக்கிங் அவுட் சைட், அதை வெளில எடுத்துருங்க.
அப்போ ரிமைனிங் ஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னாக்கா டூ மைனஸ் ஐ. இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் 82 இருக்குது, 82 கேன்சல் ஆயிரும். இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிகம்ஸ் 2 மைனஸ் ஐ. அதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் இப்போ ஃபைனல் பண்ணிட்டோம். அதேமாரி அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் 20 - 5i / 7 - 6i இருக்குது. இப்போ 7 - 6i காஞ்சிகேட் வந்து 7 + 6i, அதால் நியூமினேட்டர் டினாமினேட்டர் மல்டியில் பண்ணியிருப்போம். இப்போ நியூமினேட்டர் மல்டியில் பண்ணுறோம், என்ன இருப்போது 20 × 7 = 140. அதே 20 எடுத்துகிட்டு 6i மல்டியில் பண்ணோம்னா +120i. அடுத்தது -5i எடுத்துக்கிட்டு 7 மல்டியில் பண்ணோம்னா -35i. அதே -5i எடுத்துக்கிட்டு 6i மல்டியில் பண்ணோம் அப்படின்னா +30. ஓகேங்களா, இப்போ நியூமினேட்டர் முடிஞ்சிச்சு. டினாமினேட்டர் பாருங்கள் a - ib - a + ib ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² + b² அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறீங்க 7, b = 6. அப்போ என்ன வரும், 7² = 49, 6² = 36. ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 140 + 30 = 170. 120i 35i செப்பரேட் பண்ணோம்னா 85i வரும். வாட் இஸ் அ காமன் ஃபேக்டர் இன் நியூமரேட்டர், நியூமரேட்டர் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 85 இஸ் ஏ காமன் ஃபேக்டர் டேக்கிங் அவுட் சைட். இப்போ 85 எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ ரிமைனிங் ஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னாக்கா 2 + i வரும் நியூமரேட்டரில். இப்போ டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் 85 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 85 கேன்சல் ஆச்சு அப்படின்னாக்கா 2 + i அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து 2 + i. இப்போ க்வெஸ்சனுக்கு வருவோம். இப்போ 19 - 7i / 9 + 7i / 12 + 20 - 5i / 7 - 6i / 12. இப்போ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 2 - i / 12 + 2 + i / 12 ரைட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம இசட்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இப்போ டேகிங் காஞ்சிகேட் ஆன் போத் சைட், ரெண்டு சைடு இப்போ காஞ்சிகேட் எடுக்கிறோம். இசட் பார் ரைட்டில் ஹோல் பார் போட்டுங்க. இந்த பாரை நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாடல் தான். இப்போ ஃபஸ்ட்டு 12 times மல்லியில் பண்ணி நம்ம காஞ்சிகேட் எடுக்கிறது போல் இப்போ காஞ்சிகேட் எடுத்து 12 times மல்லியில் பண்ணுறோம். அதேமாரி ரெண்டு டைமுக்குமே ஃபஸ்ட்டு காஞ்சிகேட்டை இன்சைடில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது இப்போ காஞ்சிகேட் எடுக்கிறோம், 2 + i / 12 வரும். ரெண்டாவது டைம் வந்து 2 + i இருக்கு, அது 2 - i / 12 சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். இப்போ இந்த இசட்டும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சிம்பிளை பண்ண அந்த டைமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே +10 இப்போ 1 + 2 2 + 1 போத்தார் ஈக்குவல் தானே. அப்போ 2 + i / 12 + 2 - i / 12 ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ இதை இசட் நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார்னா இசட் இஸ் ஏ பியூர்லி ரியல் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோமா. அப்போ தேர்ஃபோர் த சம் ஆஃப் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் பியூர்லி ரியல் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். தட் சார், தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.